வணக்கம். ஜேம்கே நாவல்ஸ் சேனலுக்கு வாசக நட்புகளை வரவேற்கிறேன். நான் அவனில்லை. அத்தியாயம் 18. அத்தியாயம் 2, 6, 10 மற்றும் 14 தொடர்ச்சி இது. கௌதம் மற்றும் ரூபாவின் கதை. மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்த கௌதம், ரூபா இருவரையும் சொந்தங்கள் சூழ்ந்து கொள்ள அனைவருக்கும் தெளிவாய் பதில் கூறி மனைவியை அவனின் அறைக்கு அழைத்து வந்திருந்தான். உங்களுக்கு இத்தனை சொந்தமா? ஊரே வந்தது போல இருக்கு. பணக்காரன் வீட்டுக்கு சொந்தங்கள் சேர்ந்தா கூடவே பிரச்சனையும் சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். அளவா பேசி எஸ்கேப் ஆகிடு. ஏதாவது கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு. இல்லை, நான் பொறுப்பு இல்லை. என்னப்பா பயம் காட்டுறீங்க? அடியை மூக்க சிந்திட்டு வந்து நிற்கக்கூடாதேன்னு சொல்கிறேன், புரியுதா? சரிங்க. எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் செய். 9 மணிக்கு ரூம் வந்து சேர்ந்துரு. கல்யாணம் முடிஞ்சு இன்னும் சேரவே இல்லை. என்னைக்கு எனக்கு வேணும்? நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுமா? தூங்குமா தூங்குமான்னு சொல்வீங்கல்ல, இன்றைக்கி நீங்களும் தூங்குங்க. நான் அத்தை கூட தான் தூங்க போகிறேன். சரி போ, எனக்கு உன்னை வர வைக்க தெரியும். ரூபா அறையை விட்டு வெளியே செல்ல, மாடியில் கௌதமியின் அத்தை பெண்கள் அவளை அழைக்க, ரூபா அருகே செல்ல, ஆங்கிலத்தில் அவளிடம் கேள்வி கேட்க, மராத்தியில் பதில் கூறினாள். எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாட்டி பரவாயில்ல, நான் பேசினது ஹிந்தியே இல்லைன்னு தெரியாததை பார்த்தாதான் சிரிப்பாக வருது. நான் பேசினது மராத்தி. ஆங்கிலம் வெறும் மொழி, அறிவு இல்லை. உங்களுக்கு ஹிந்தி மராத்தி மாதிரி எனக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருக்கிறது அவமானம் இல்லை. இனி இப்படி யாரையும் புண்படுத்த முயற்சி செய்யாதீங்க. நீங்கள்லாம் படித்தவங்க வேற. ரூபா மாடிப்படி விட்டு இறங்க, தனம் உணவு உண்ணும் அறையில் சொந்தக்கார பெண்களிடம் மருமகளை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். இந்த பையன் இப்படி அவசரப்படுவான்னு நான் கனவா கண்டேன். சரி, ஏதோ காதலிச்சிட்டான். எங்ககிட்ட சொன்னால் எதுவும் சொல்வோம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டான். சரி, பொண்ணு கண்ணுக்கு அழகாக தானே இருக்கா? படிக்கலை தான், ஆனால் விவரமான பொண்ணு. அவள் சமையல் இருக்கே, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பாயசம் மட்டும் வைக்க சொல்லுங்க அண்ணி, கைப்பக்குவம் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கென்ன வைக்க சொல்லிடுறேன். என்ன பாயசம் அத்தை வைக்கணும்? ஏங்க அண்ணு, உனக்கு என்ன பாயசம்லாம் வைக்க தெரியும்? அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் கேட்க, கேரட், பீட்ரூட், மாம்பழம், பேரிச்சை, அவல், கேரள அடை பாயசம், கவுனி அரிசி பாயசம், சேமியா, பருப்பு, பருப்பும் அரிசியும் சேர்த்து, அரிசி, தேங்காய், ஜவ்வரிசி, பாதாம், மரவள்ளி, முந்திரி, வாழைப்பழம், பலாப்பழம், பப்பாளி, சீனிக்கிழங்கு, ரவை, தேங்காய், பூசணி. ஆத்தா போதும், இன்னும் எத்தனை? வீட்டா இன்னைக்கு முழுக்க சொல்லுவ போலியே. தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தானே பாட்டி சொல்ல சொன்னீங்க. கவுனி அரிசியில் பாயசம் வை பார்ப்போம். அரிசி 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு நாளைக்கு மதியம் செய்து தரட்டுமா? சரி வா, வந்து இங்கே உட்காரு. ரூபா தனம் அருகில் போய் நிற்கவும் அனைவரின் முகத்திலும் புன்னகை. உட்காரவா என அவள் தனத்திடம் அனுமதி கேட்க, தனம் சொன்னதும் தான் அங்கே அமர்ந்தாள். அதிலேயே தனம் மனம் குளிர அடுத்த பேச்சு தொடங்கியது. என்ன சீர்வரிசை கொண்டு வரப்போறா உன் மருமக? அதை சொல்லுதனோ? 30 சவரன் தங்க நகை போட்டிருக்கா, வேற என்ன வேணும்? அவ்வளோதானா? இது காதல் கல்யாணம் அக்கா, காசு பணம் எதிர்பார்க்க கூடாது. ஆமாம், பையன் அவசரப்பட்டா வேற என்ன செய்ய? வந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒன்று பேச தனத்தின் முகத்தில் வருத்தம். அதுவே ரூபாவின் மீது வெறுப்பை கொடுக்க கௌதமுடன் சென்று உணவுண்டு வர சொன்னார். அவள் எழுந்து செல்லவும் அமைதியாக அமர்ந்து கொண்டார். ரூபாவிற்கு சங்கடமாக இருக்க கணவனிடம் பகிர்ந்து தனத்தை சமாதானம் செய்ய சொன்னாள். அவனும் சரியென்று ஏற்றுக்கொண்டான். இருவரும் உணவை உண்டுவிட்டு வர ரூபாவை அறைக்குள் விட்டு இவன் அம்மாவிடம் பேசி வருகிறேன் என்று கூற, அவளும் அவனோடு வருவதாக கூறி மாமியாரின் அறைக்குள் நுழைந்திருந்தனர். அம்மா சாப்பிட போகல? போய் அங்கேயும் என்ன ஜாடையாக சிலரும் நேரடியாக பலரும் கிண்டல் பண்ணவா? எதுக்கு கிண்டல் பண்ணுறாங்க? ஊரில் உள்ளவ சீர்வரிசையை பார்த்து நான் பேசின மாதிரி தானே என் மருமக கொண்டு வரலன்னு அடுத்தவ பேசுவா? எல்லாம் என் நேரம், விதி. இவளாக எனக்கு மருமகளாக வரணும்? அம்மா சும்மா காசு காசுன்ட்டு நம்ம வீட்டில் பிச்சையாக எடுக்கிறோம். நான் இருக்கேன் உனக்கு சம்பாதிக்க, என்ன கவலை இப்போ உனக்கு? நடப்போடா. எனக்கா கேட்குறேன், எல்லாம் உனக்கும் உன் தலைமுறையில் வரப்போகிற பேரப்பிள்ளைங்களுக்கும் தான். ஏன், அதை நான் சம்பாதிக்க மாட்டேனா? அவ தான் கொண்டு வரணுமா?
அம்மா இங்கே பாரேன். என்னடா சொல்லு, காது கேட்குது. ஏம்மா அப்படி என்ன குறை வச்சுட்டேன் சொல்லு. இல்லை உன் பையன் சம்பாதிக்க முடியாதவன் நினைக்கிறியா? நான் ஏண்டா அப்படி நினைக்க போகிறேன்? அப்புறம் ஏன் என்னை இவளுக்கு விற்க நிற்கிற? நான் என்ன பொருளா பொம்மையா? இதெல்லாம் கொடுத்துட்டு மொத்தமாக என்னை அவளுக்கு கொடுக்க? வரதட்சணை அந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கு தரணும் தான். ஏன்னா பையன் பொண்ணு வீட்டுக்கு நிரந்தரமாக வாழப்போவான், அதனால் கொடுப்பாங்க. இப்போ அவ தான் நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, நான் தான் அவளுக்கு தரணும். அவ என்னோட குடும்பம் நடத்த காசு தரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் விபச்சாரம். என்னை விபச்சாரம் பண்ண சொல்கிறீங்களா? பணம் கொடுத்து வாங்கின அப்புறம் நான் அவளுக்கு உரிமை தானே, உங்கள் உரிமையை விட்டு தருவீங்களா? தப்பு தப்பாக பேசாத கண்ணு, ஒரு பையன் பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். அப்புறம் நீங்கள் கேட்குறது அப்படி தான்மா இருக்குது? பணத்தை மட்டுமே பார்க்குற பேய் இல்லைம்மாண்ணா. பணத்துக்காக நேசித்த பொண்ணை துன்புறுத்தி பார்க்க சைக்கோவும் இல்லைண்ணா. நீங்கள் நினைக்கிற ஆள்னா இல்லைம்மா. எனக்கும் குடும்பம் வேணும், அழகான ஒரு கூடு வேணும். நீங்கள் நல்லா வாழ தாண்டா கேட்டேன், நான் பட்டப்பாடு உனக்கு தெரியும் தானே கண்ணு? தெரியும்மா, ரூபாக்கும் சொன்னேன், அவள் சாப்பாடு கேன்டீன் வைப்போம்னு சொல்லியிருக்கா. நீங்கள் அவளுக்கு முன்ன நின்று உதவி செய்யுங்க. உங்கள் மருமக பணம் கொண்டு வரல தான், ஆனால் திறமை இருக்குது. தொழில் செய்ய துணிவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குது. துணை நில்லுங்க, நம்ம எல்லாருக்கும் பேர் வாங்கி தருவா. என்ன ரூபா செய்வதானே? தாயிடம் பேசிக்கொண்டிருந்த கௌதம் சட்டென அவளிடம் கேள்வி கேட்கவும் அவளும் ஆம் என்று தலையாட்ட தனம் கொஞ்சமாக சமாதானமாகியிருந்தார். அடுத்த நாள் அவள் செய்த கவுனியரிசி பாயசம் அனைவரையும் விழிவிரிய வைக்கவும் தனம் மருமகளின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதன் பின் வந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மருமகளுக்கு பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்தார். ரூபாவும் அவனின் குடும்பத்தில் ஒருத்தியாக சேர்ந்திருந்தாள். மெல்ல பெரியவர்களின் முன் அவளின் முதல் திருமணத்தை பற்றி சொன்னவன் அவளின் நிலையையும் அவனின் மனத்தேவையையும் சொல்லி அனைவரின் முன்பும் அவனின் அவசர முடிவுக்காக மன்னிப்பு கேட்டிருக்க கௌதமின் குணம் கண்டு அனைவரும் அவனை மன்னித்திருந்தனர். அதன்பின் நடந்த வரவேற்பும் அதில் தனமும் ஸ்ரீனிவாசனும் மருமகளின் திறமையை பற்றி பெருமை பேசியதையும் கண்டு ரூபாதான் இன்ப அதிர்ச்சியிலும் கௌதமின் சீண்டலிலும் சிக்கிக்கொண்டாள். விழா இனிதாய் முடிந்திருக்க கௌதம் அறையில் காத்திருக்க ரூபாவை காணவில்லை. காத்திருந்து பொறுமை இழந்தவன் மனைவியை தேடி கீழே வர தனத்தின் அறையில் சாப்பாடு கேன்டீன் வைக்க தேவையானதை பற்றி பேசி கொண்டிருந்தனர். என்ன நடக்குது இங்க? ரொம்ப தீவிரமாக மாமியாரும் மருமகளும் என்ன திட்டம் போட்டுட்ருக்கீங்க? சாப்பாடு கேன்டீன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், நீங்களும் வந்து உங்கள் ஐடியாவை சொல்லுங்கள். ரூபாவை முறைத்தவன், எனக்கு இதை பற்றி என்ன தெரியும், காசு எவ்வளோன்னு சொல்லு, நான் தரேன். மற்றதெல்லாம் நீயே பேசிட்டு பொறுமையாக வா. தாயின் முன் எதையும் கூற முடியாது அறைக்கு சென்றவன் கட்டிலில் படுத்திருக்க அவளோ வரவே இல்லை. காலையில் அவன் அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் ரூபாவை பார்த்தவன் மணியை பார்க்க அது 5:50 என்று கூறியது. இரவெல்லாம் மாமியாருடன் தொழில் தொடங்க பேசிவிட்டு வந்தவளைக் கண்டு ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கம் புன்னகையும் வந்தது அவனுக்கு. கூடவே அவளின் புடவை விலகி தெரியும் மார்பும் இடப்பும் அவனுடைய தேவையை மீண்டும் நினைவுபடுத்த அவளை அவனோடு சேர்த்திருந்தான். உறக்கத்தில் இருந்தவள் அதிர்ந்து பின் புன்னகைத்து அவனின் தேவையை பூர்த்தி செய்ய இருவரும் இணைந்து கரைந்து கட்டிலில் பிரிந்து விழுந்தனர். ரூபா உடையை சரி செய்து கொண்டு எழ, எங்கடி போற, ராத்திரியெல்லாம் காத்திருந்து எப்போ தூங்கினேன்னு தெரியல, இப்போவும் ஓடுறா. அத்தை கூட கேன்டீன் செலதை பார்க்க போகலாம்னு சொல்லியிருந்தேன். அடியே உன் ஆர்வம்லாம் சரி, பூனேவில் வந்து கேன்டீன் போடு, நீ இங்கே இருக்கவா? நான் இத்தனை பாடுபட்டேன். பூனேவில் கேன்டீன் ஓடுமா? ஏன், அங்கே யாருக்கும் வாயும் வயிறும் இல்லையா? பானிபூரி இங்கே விற்கும்போது நம்ம இட்லி தோசை அங்கே விற்காதா? ஓ, இதை அத்தைக்கு சொல்லணும் முதல்ல. உங்கள் அத்தைக்கே அப்புறம் எல்லாம் சொல்லு, இப்போ இங்கே வா. மாட்டேன் என அவள் மறுக்க மீண்டும் இவன் பக்கம் இழுக்க காதலும் செல்ல மோதலுமாக இனிதே அவர்களின் வாழ்வு தொடங்கியிருந்தது. 18 நிறைவு பெற்றது. கௌதம் ரூபாவின் கதை இந்த அத்தியாயத்தோடு நிறைவு பெறுகிறது. பொறுமையுடன் ரசித்து கேட்ட வாசக நட்புகளுக்கு நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அன்பு அனைத்தும் செய்யும்.